ராம் சேதுங்கிறது பார்த்தீங்கன்னா நாட்டு பொருளாதாரத்துக்கே ரொம்ப முக்கியமானது. நாங்கள் வந்து யார் மனசும் புண்படுத்தலை, இது மக்கள் நலனுக்காக தான் கொண்டு வரோம். யாரோட பொருளாதாரங்க? நம்ம பாரத இந்தியா பொருளாதாரத்துக்கே நல்லதுங்கிறாங்களே. ஜெயலலிதா அம்மா என்ன சொன்னாங்கன்னு அண்ணாமலை ஜி தான் சொன்னார் பார்த்தீங்கல்ல, ஜெயலலிதா யாரோட பொருளாதாரத்துக்கு வரும்னாங்க, அந்த ரெண்டு பேருக்கு தான் ஆகும். ஓ சரி, நிஜமாலே அது நல்லது இல்லைங்கிறீங்களா? இல்லை, இது பாருங்க, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது வந்து 2005 மட்டும் இதுக்கு வந்து பாலம் போடலாமான்னு முதல்ல வந்து அவங்க ஐடியா வந்தது. சுயஸ் கனால் போட்டாங்க 1859 வருஷம் வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது உடனே பனாமா கனாலும் அங்கேயும் வெட்ட, சுயஸ் கனாலும் நிலப்பகுதியில் எகிப்து பக்கத்தில் இருக்கிற நிலப்பகுதியில் செங்கடலையும் மத்திய திரைக்கடலையும் இணைக்கிறப்ப நிலத்தை தான் தோண்டி கொண்டு சென்றார்கள். இப்போ கூட பாருங்கள், நிலத்தை வந்து ஒரு 20 அடி இல்லாட்டி 20 மீட்டர் நீங்கள் ஆழம் வெட்டி ரெண்டு கடல், அப்போ கடல் மட்டுக்கு கீழே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தண்ணி ரொம்பிடும், பிரச்சனை இல்லை. இதை பார்த்துட்டு பனாமா கனால்னு சொல்லிட்டுன்னு இந்த வட அமெரிக்காவுக்கும் தென் அமெரிக்காவையும் இணைக்கிற மாதிரி மெலீஸாக ஒரு வால் மாதிரி வரும் பாருங்க, பூசன் அந்த இந்த பக்கம் வந்து அட்லாண்டிக் பெருங்கடல், அந்த பக்கம் பசிபிக் பெருங்கடல். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் அப்போல்லாம் என்னன்னாக்கா, அட்லாண்டிக் பெருங்கடல்லேருந்து பசிபிக் பெருங்கடல் போனோம்னாக்கா தென் அமெரிக்காவை சுற்றிட்டு போகணும், ஒரு மாதம் ஆகும். அதனால் இங்கே குறுக்க அந்த நிலப்பகுதியில் ஒரு ஓட்ட பண்ணிட்டு போகலாமேனு பனாமா கனால் பண்ணாங்க. அதே மாதிரி இங்கே வந்து சுயஸ் கனாலையும் பார்த்தோன்னா ஆப்பிரிக்காவை சுற்றிட்டு போகணும், ஐரோப்பாவுக்கு போனோன்னா ஆப்பிரிக்காவை சுற்றிட்டு போனோம் ஒரு மாதம் ஆகும். அது எவ்வளோ பெரிய இடம் எப்படின்னு, ஸ்ரீலங்கா எவ்வளோ பெருசு, அது ஐ ட்ராப்புன்னு நீர் கண்ணீர் துளி மாதிரி தான் இருக்குன்னு பேச்சு சொல்கிறது, துளியூண்டு இருக்குது. அதை சுற்றிட்டு எங்கே போகிறீங்க, ஆசியாவுக்கு போகிறீங்களா, ஐரோப்பாவுக்கு போகிறீங்களா, நம்ம இந்தியாவில் இருக்கிற விசாகப்பட்டினத்துக்கு போகிறீங்க, பாரதீபுக்கு போகிறீங்க. இது முதல்ல ஃபீஸிபிலிட்டி வந்து முதலியார் கமிட்டின்னு ஒரு போடுறப்பி அவர் என்ன சொல்கிறாரு, நீ கடல் வழியாக போகிறதுக்கு நம்ம நில வழியாகவே ஈஸியாக போயிடலாம். இன்றைக்கும் உங்களுக்கு ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு இருக்குல்ல, ஈஸ்ட் கோஸ்ட் உங்களுக்கு கறி தான் போகணும், அங்கே ஒரு ட்ரெயின் ஃபெசிலிட்டி ஃபுல்லும் நீங்கள் கம்ப்ளீட்டாக போயிருக்கு, நம்மளுக்கு போடவும் முடியும், நம்மளுக்கு அந்த கோஸ்டல் ஏரியாவும் நம்ம நல்லா டெவலப் பண்ணிட்டோம். நில வழியாக போனாலே சீப், கடல் வழியாக போகிறத விட இதுக்கு தான் அவர் வந்து ஃபீஸிபிலிட்டி டெஸ்ட் சொன்னாலும் பார்க்குறேன்னு டெஸ்ட் பண்ணால் கூட அவருடைய ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, கடல் வழியாக நீங்கள் அப்போ கூட பனாமா கனால் தான் வந்து பாம்பன் பிரிட்ஜு ஏரியாவில் இருக்கிற அந்த கடல் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஆழப்படுத்திட்டு போகிறதா தான் அப்போ சொன்னது. அது வந்து முன்னாடியே இவங்க டச்சுக்காரங்க ஆழப்படுத்தினாங்க, இப்போ அது மேலே நமக்கு வந்து இது போகிறது, ரயில்வே லைன் போகிறது, அது இன்னும் ஆழப்படுத்திட்டு போகணும். அது வழியாக நீங்கள் போட்டு அதுக்கு செலவழிக்கிறதுக்கு நில வழியாக போனாலே செலவு கம்மி, அது வந்து அந்த நாள்லேயே சொன்னது. அதுக்கப்புறம் வாஜ்பாய் கவர்மெண்ட் வந்தப்போ கூட இந்த ப்ரப்போசல் வச்சோன்னே எல்லோரும் ஆகா பொருளாதாரமாக பொருளாதாரமாக, ஆனால் வாஜ்பாய் அவர்களும் கண்மூடித்தனமாக ஒன்றத்தை நிராகரிக்கவும் இல்லை, ஒத்துக்கொள்ளவும் இல்லை. அவர் சொன்னார் ஃபீஸிபிலிட்டி டெஸ்ட், இது வந்து இதனால் இது முடியுமா முடியாதா அப்படின்னு ஃபீஸிபிலிட்டி, இது வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கன்னு அவர் வந்து சொல்கிறார். அதில் கூட வந்து ஒன்றும் பண்ணாமல் வந்து பாம்பன் பாலம் இல்லைன்னா கூட இந்த இது பழியா ராமேஸ்வரத்துலேயே நம்ம வந்து வெட்டிட்டு போகலாம், எப்படி அங்கே நிலத்தில் வெட்டின்ட்டு அங்கே சுயஸ் கனால் போச்சோ அந்த மாதிரி. இன்றைக்கி இருக்கிற ராமேஸ்வரத்தில் உங்களுக்கு இடம் கிடையாது, மக்களுக்கு அவ்வளோ அது ஒரு பயங்கர பில்கிரிம் டவுன் ஆகிடுது, டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பில்கிரிம் அட்ராக்ஷன் ஆகிடுது, அது போகவும் முடியாது. ஆனால் யாருமே இங்கே வரவே இல்லைங்க. இந்த யூபிஏ கவர்மெண்ட்டில் வந்ததுக்கப்புறம் அது இந்த திமுக டிஆர் பாலு இவங்கள்லாம் உள்ளே நுழைஞ்சு தான் இவங்க போட்டது தான் வந்து ராமர் சேத்து வழியாக போனான்னு. 2005 தான் முதன் முதலாக ராமர் சேத்து இருக்கிற இடத்த உடச்சிட்டு போகணும்னு ப்ரப்போசல் கொண்டு வந்தது. அது மட்டும் அது ப்ரப்போசலே இல்லை, ஏன்னாக்கா அது மட்டும் யார் நினைக்க, ஏன்னா அதில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் பொருளாதாரம் நீங்கள் சொன்னீங்கன்னா இது கேட்டவங்க எல்லாரும் கப்பல் கம்பெனி ஓனர்கள் 1. 2, அந்த அப்பயே தெரிஞ்சது நீங்கள் வந்து வெட்டிட்டு போனாலும் வண்டல் மண் வந்துட்டு ஏன்னா அங்கேருந்து அடிச்சுட்டு வருது, அது கொஞ்சம் உயரங்க பே ஆஃப் பெங்கால், இது வந்து இந்த மன்னார் வளைகுடா கீழே பார்த்தா பள்ளம் ஆக்சுவலி, அங்கே வந்து முழுக்க முழுக்க அந்த கங்கை பிரம்மபுத்திரா பொங்கோதாவரி கிருஷ்ணா காவேரி எல்லாத்தோடைய தண்ணியும் வந்து அதுவும் இந்த மான்சூன் சீசனில் அவ்வளோ தண்ணி வந்து விழுது, தண்ணி மட்டும் விழலை வண்டல் வந்து விழருது. இப்போ நீங்கள் கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா, கூகுள் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பே ஆஃப் பெங்காலில் அடித்தளமே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப பெயிண்ட் பண்ணி விட்ட மாதிரி இருக்கும். அதாவது பூமி ஏதாவது கடலுடைய அடிமட்டத்தில் இருக்கிற மேடு வள்ளங்கள் எதுவுமே தெரியாது, ஏன்னா அந்த அளவுக்கு வண்டல் படிஞ்சு 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 ஒரு ஸ்மூத்தாக ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து அது வந்து அப்படி தடுக்கப்பட்டிருக்கு இந்த ராமர் சேத்து இருக்கிற இடத்துல, இந்த இடத்துல அங்கே வந்து ஸ்ரீலங்கா தடுக்குது, இங்கே தடுக்குது, அங்கே பக்கம் மீதி இருக்கிறதெல்லாம் தண்ணி அப்படியே வழிஞ்சு ஓடிட்டுருக்கு. இந்த இடத்துல தடுக்கப்படுறதுல என்ன ஆயிடுறது, அப்படியே இதை நீங்கள் வெட்டினீங்கன்னா என்ன ஆகும், அது தள்ளிண்டே வரும், அது ஒன் டைம் அஃபேராக, வருஷா வருஷம் மழை பெய்யும், வருஷா வருஷம் அங்கே வந்து அந்த இமயமலையில் பனி உருகி கங்கையும் பிரம்மபுத்திராவும் பெருக்கெடுத்துட்டு மறுபடியும் கொண்டு வந்து கொட்டும். அதனால் இவங்க அந்த இது பண்ணப்பையே பாருங்கள் என்ன ஆச்சுன்னாக்கா, அவங்களோட ட்ரெட்ஜிங் மிஷின் ஸ்டக் ஆகிடுது,
ரெண்டு தடவை ட்ரெட்ஜ் இன்னொரு மிஷினை கொண்டு வைக்கிறாங்க. ஏன்னா அந்த மண் வந்துட்டே இருக்கு. அந்த மண்ணை பற்றின எந்த விதமான ஆராய்ச்சியும் பண்ணலை. அது எப்பேற்பட்ட மண், ஏன்னா அது அப்படியே பிடிச்சிக்கிற மண்ணா. இப்போ மணல் தான், இப்போ கடலோர மணலில் பார்த்தீங்கன்னாக்கா கடற்கரை மணல் வந்து லூஸ் ஸ்டாண்டாக இருக்கும். இங்கே வந்து களிமண் மாதிரி வண்டல் மண் ஒரு மாதிரி ஹார்டன் ஆகிருக்கலாம். அது எப்படி வருது? ஒரு ஐடியாவும் ஒரு டெஸ்ட்டும் அதற்கு நடக்கலை. இதில் என்னென்னா வருடம் முழுவதும் நீங்கள் தோண்டிகிட்டே இருக்கணும். அதை தவிர இந்த பருவமழை காலம் நமக்கு வருது பார்த்தீங்களா, நார்த் ஈஸ்ட் மான்சூன் பீரியடில் இந்த கடலூர்லேருந்து நமக்கு ராமேஸ்வரம் மட்டும் ரொம்பவும் அடிக்கடி புயல் வரையில அங்கெல்லாம் இந்த ஏரியாக்குள்ளே எங்கே புயல் அடித்து வந்தாலும் உங்களுக்கு இது நல்லாவே முடிந்துடும். இந்த இடமே அஃபெக்ட் ஆகிடும். கற்பல் போக முடியாது. ஏன்னா சின்ன இடுக்கில் 12 மீட்டர் ஆழம்தான் இவங்க வந்து தோன்றதாக இருக்காங்க. அந்த இடுக்கில் வந்து நார்மலாக வர கப்பல் உள்ளே நுழைய முடியாது. இதுக்காக ஒரு பைலட் ஒன்று இருக்கணும். அதாவது பொதுவாக ஒரு கப்பலில் ஒரு கேப்டன் ஓட்டிட்டு வரா வச்சுக்கோங்களேன், நல்ல ஸ்பீடில் அவங்க வந்து 20 knots அப்படின்லாம் ஓட்டிட்டு வருவாங்க. அந்த ஸ்பீடில் இவங்க வர முடியாது. இங்கே எங்கேயாவது டாக் பண்ணணும். தூத்துக்குடி வேறு ஏதாவது இடத்துல டாக்கிங் பண்ணுவாங்க. இவங்க லைனாக வந்து இதுக்காக பைலட், இப்போ நம்ம வந்து எங்கே இதில் ஹோட்டல்லாம் போனோம்னாக்கா கார் நிற்க முடியலன்னாக்கா அவங்க இவங்களை அனுப்புகிறாங்க இல்லைங்களா, அவங்க தான் அந்த மாதிரி இவங்க வந்து எடுத்துகிட்டு போய் நீ ரொம்ப ஸ்லோவாக தான் ஓட்டிகிட்டு போகணும். அதுலேயும் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி அவங்க போகிறப்ப இந்த மாதிரி புயல் அடிக்கிற காலத்தில் உங்களுக்கு அந்த இடம் இன்னும் வந்து தண்ணியும் இதுவுமா பிரச்சனை வரப்போகுது. அப்போ இவங்க அப்படியே நிற்க வேண்டியது தான். இது எவ்வளோ வேஸ்ட்டு. அதுக்கு அப்படியே ஒரு பக்கம் நீங்கள் அங்கே போனீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அதில் நீங்கள் போட்ட ஆராய்ச்சிகள்லையும் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விதமான ஆராய்ச்சி ஒன்று இருக்குது. ஒன்றுத்தில் வந்து நீங்கள் இது வழியாக போகிறதுல 1.5 மணி நேரம் தான், 1.5 மணி நேரம் தான் சேவ் பண்ணுறீங்க. இன்னொரு ஆராய்ச்சியில் 3 மணி நேரம் தான் சேவ் பண்ணுறீங்க. அதிகங்க வெயிட் பண்ணி இன்னும் இந்த மாதிரி ஒரு புயல் போன்ற இடைஞ்சல்கள் வர காலத்தில் என்ன செய்கிறீங்களோ தெரியாது. அதுக்கு ஒரேடியாக கடகடன்னு போயிடலாம். அந்த வந்த ஸ்பீடில் போயிடலாம். அதுவும் பெரிய பெரிய கப்பல்கள் இது நீங்கள் இது பண்ண ஆரம்பித்த புதுசில் பார்த்தீங்கன்னா கப்பல்களுடைய அளவு வெயிட் எல்லாம் குறைச்சல். இதில் 30,000 டன்னுக்கு கீழே தான் உங்களுக்கு வந்து போக முடியும். இப்போல்லாம் பெரிய பெரிய கார்கோ ஷிப் ஆயில் டேங்கர் போகணும்னு வச்சுக்கோங்க, இங்கேருந்து விசாகப்பட்டினம் போகணும், பாரதீப் போகணும்னு நினைக்க சுற்றின் தான் போகிறது பெட்டர் அவனுக்கு. ஸோ அதனால் இதனால் எந்த இப்போ பொருளாதார வளர்ச்சின்னு எதுவுமே எங்களுக்கு வரப்போகிறதுல. அந்த ட்ரெட்ஜிங் பண்ணுறதுனால உனக்கு எப்போ பாரு ஆளுங்க இருந்துகிட்டே இருக்கணும். மேபி நான் என்ன சொல்கிறேன்னா 50,000 பேருக்கு அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் கிடைக்குன்றாங்க இல்லையா, இந்த மாதிரி ட்ரெட்ஜிங்காக கான்ட்ராக்ட் லேபர் எடுப்பாங்க அவ்வளோதான். இதில் பெரிய வாழ்வாதாரம் கிடையாது. ஓகே, நீங்கள் இன்னும் இது இப்படி சொல்லியிருக்கீங்க. இங்கே ராமர் பற்றி ஒன்று எப்பவுமே வந்து நிறையா சொல்லுவாங்க குற்றச்சாட்டு, ராமர் வந்து சரி கிடையாதுன்னு. அதில் மெயினாக நம்ம சொல்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, சீதையோட கடைசி காலம் அவர் சீதையவே நம்பலை, அவரை போய் நீங்கள் தெய்வம்னு கும்பிட்றீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையாலுமே ராமர் அப்படிப்பட்டவர் தானா? ரெண்டு விஷயம் நடக்குது. ஒன்று வந்து அக்னி பரீட்சை, அதாவது சீதை வந்து அங்கேருந்து அழிச்சிட்டு வரணும். அவளை வந்து ராவணனை ஜெயிச்சாச்சு. ராவணைய ஜெயிச்சதுக்கப்புறம் சீதையை நம்ம கூட்டிகிட்டு வரணுங்கிறப்ப அக்னியில் தன்னை வந்து அவள் வந்து நிரூபிச்சுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து நாட்டுக்கு வந்துடுறாங்க. அவள் ப்ரெக்னெண்ட்டும் ஆறான். அந்த டயத்தில் ஊரில் இருக்கிறவங்க மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னவே அவளை காட்டில் கொண்டு போய் விடுறான். இதை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த பொங்கல் போது 15ஆம் தேதி சன் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் வந்தது, ஒரு பட்டிமன்றம் பார்த்தீங்களா, சாலமன் பாப்பையா அவர்கள் வந்து தலைமையை வாங்கினாங்க. நம்முடைய நேயர்கள் நிறைய பேர் பார்த்துருக்க சான்ஸ் இருக்குது. அதனோட தலைப்பு என்னன்னாக்கா, இந்த எந்த திருமணங்கள் வெற்றிகரமானவை, வெற்றிகரமான திருமணங்கள் முந்தைய காலத்திலா தற்காலத்திலா, அந்த நாள் திருமணங்கள்லாம் வெற்றிகரமானவையா, இந்த கால திருமணங்கள் வெற்றிகரமானவையா அப்படின்னு ரெண்டு பக்கமும் நல்லா பேசினாங்க. எப்படி உங்களுக்கு இதில் யூடியூப்லாம் இருக்கும் பாருங்கள், எல்லோரும் போய் பாருங்கள். கடைசியாக சாலமன் பாப்பி அவர்கள் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் என்னென்னா, அந்த கால திருமணங்கள் தான் வெற்றிகரமானவை. இவங்க வந்து சொன்னது என்னன்னாக்கா, எதிர்தரப்பில் இந்த காலன்னு இவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது, இவங்க என்ன செய்வாங்க வேணாண்டாம், டௌரி கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது, அவங்கவுங்களுடைய சுய விருப்பம், அப்புறம் வந்து யாரும் வந்து பெண்ணுக்கு பெண் உரிமை யாரும் யாரையும் கேட்க முடியாது அப்படின்னு. 3 நாள் சமைக்கலாம், இவங்க 3 நாள் சமைக்கலாம். ஆமாம், ஆனால் அந்த நாளில் வந்து அப்பா அம்மா பார்த்து வச்சது, உனக்கு புருஷனை பொண்டாட்டிக்கு ஏதாவது சண்டை வந்தால் கூட ஐயோ நம்ம வந்து பொறுத்துட்டு போகணும், நம்ம அம்மா அப்பாவுக்கு வந்து மானம் போகக்கூடாது, அவங்களுக்கு வந்து கஷ்டம் வரக்கூடாது, அதனால நம்ம பொறுத்துட்டு போகணும், பொறுத்துட்டு போய் நல்லா தான் இருந்தாங்க. அவங்களோட பிள்ளைகள் தான் இன்றைக்கு இருக்கிற அடுத்த தலைவரை நல்லா தான் இருக்காங்க. இந்த மாதிரி வந்து வரப்ப அவருடைய கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் வந்து முந்தின காலகட்டத்தில் தியாகம் இருந்தது. இப்போ பொன்னியின் செல்வனை நீங்கள் ஓகோன்றீங்க,
அந்த அதோட கடைசி இது எப்படி வருது, யார் தியாகம் செஞ்சாங்க, அருள்மொழிவர்மன் தியாகம் நன்றிய முடியை முடிந்தானக்க அந்த அரச பதவியை தியாகம் செய்தானா, மதுராந்தகம் செஞ்சானா, கடைசி மதுராந்தகனுக்கு தானே தராங்க அந்த ஐந்தாம் பாகம் பொன்னியின் செல்வன் பார்த்தாலே தியாகத்தை பற்றி தான் பேசியிருப்பாங்க. அதாவது என்றைக்குமே பரவாயில்ல எனக்காக இல்லை, அவருக்காக செய்கிறேன், என்னுடைய அன்மாக்காக செய்கிறேன், அப்பாக்காக செய்கிறேன், கணவனுக்காக செய்கிறேன், புருஷன் பொண்டாட்டிக்காக செய்கிறேன்னு ஒரு தியாகத்தை பற்றின அது ரொம்ப உயர்ந்த ஒரு மனது. அப்போ ஏன் தியாகம் வேணுமா நீங்கள் கேட்கலாங்கிறப்ப உங்களுடைய திருவள்ளுவரே எடுத்துக்கங்க, அவர் வந்து என்ன சொன்னார், தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை. அங்கேயே நீங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த திராவிட மாடலை இவங்க சொல்லலாம்ல, அவர் வந்து பெண் உரிமையை வந்து தடுக்கிறார், அது என்ன தெய்வத்தை தொழமாட்டா, ஆனால் தன்னோட புருஷனை கும்பிடணுமா, அவன் வந்து மழை பெய்யினா பெஞ்சிருமா, கேட்கலாம், இன்னும் கேட்க ஆரம்பிக்கலை, மேபி இன்னும் காலம் வரலையோ அடுமோ, இன்னும் அடுத்த தலைமுறை திராவிட மாடல் வரும் இல்லைங்களா, அவங்க கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ எல்லாரும் ஆமாம் ஆமாம் கரெக்டு தான், திருவள்ளுவர் சொல்லுவோம் தவறு தான் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ வந்து திருவள்ளுவர் வந்து ஹிந்து இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் இது வருவாங்க, இனிமேல் வந்துருவாங்க. ஏன்னா நீங்களே சொல்லுங்கள், இந்த காலத்தில் யாராவது இப்போ புருஷன் தான் வந்து கிரேட்டு, அவனை நீ தோழணும் அப்போ தான் அப்படின்னு சொன்னோம், ஆனால் திருவள்ளுவரே தானே சொல்லியிருக்காரு, திருவள்ளுவரோட மனைவியை பற்றி அப்படி தானே கதை இருக்கு, அவர் வந்து கூப்பிட்ட உடனே அப்படியே வாளி நின்னு அவன் நின்றுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்போ அந்த இடத்துல எதை எதை வச்சு அப்படி சொன்னாங்க, அப்போ புருஷன் ரொம்ப கிரேட்டு, அந்த பொண்டாட்டி வந்து அடங்கி இருக்கணுன்றதுக்கு சொன்னாங்களா, அங்கே என்ன அவங்களோட குடும்ப மானம், இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த வெற்றிகரமான திருமணங்கள்னு சொல்ல வரப்ப என் குடும்பத்தின் மானம் பெரிது, யாரும் என் குடும்பத்தை வந்து இழிவாக பேசக்கூடாது, என் கணவனை இழிவாக பேசக்கூடாது, என்னை இழிவாக பேசக்கூடாதுன்னு மனைவி நினைக்கணும், கணவனும் அந்த மாதிரி நினைக்கணும். அப்படி என்னொன்று என்னுடைய பெற்றோர்களுடைய மானத்தை காப்பாற்ற அவங்களுக்கு பார்த்து வச்சது, அதனால் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி கோவம் வரலாம், சரி 30 வயசுக்கு ஒரு எரிச்சல் வரலாங்க, 40 வயசு 50 வயசுக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவீங்க, 60 வயசுக்கு திரும்பி பார்க்குறப்ப இதுக்காகவா இன்றைக்கி நம்ம சண்டை போட்டோம், நீங்கள் வயதானவர்களை கேளுங்க சொல்லுவாங்க அவங்க, அந்த மாதிரி தான் வந்து போகிறது. அதனால் இது வெற்றிகரமான திருமணமாக ராமனுடைய திருமணம் நடந்ததா இருந்ததா, சாலமன் பாப்பையா அவர்கள் சொல்கிறபடி இந்த இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் அது எப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அங்கே வந்து அந்த சிச்சுவேஷனை வால்மீகி ராமாயணத்திலேருந்து தான் நம்ம எடுக்கிறோம், ஏன்னா அதுதான் சமகாலத்தில் எழுதப்பட்ட நூல். கம்ப ராமாயணமாகட்டும் மற்ற எல்லாமே பிற்காலத்தில் தழுவி எழுதப்பட்ட நூல்கள், அல்ல காலத்திற்கு ஏற்ற மாதிரி மக்களுடைய மனோபாவத்திற்கு ஏற்ற மாதிரி மாற்றுறாங்க. இது உண்மையை எப்படி நடந்ததோ அப்படியே வந்து எழுதப்பட்ட நூல். அதில் வந்து ராமன் ஜெயிச்சிடறான், ஜெயிச்ச உடனே சீத்தையை போய் கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். அவளை நல்லா அவள் 1 வருஷம் குளிக்காமல் இருக்கா, 1 வருஷம் அந்த ராவணனுடைய அசோகவனத்தில் இருக்கிறவ 1 நாள் கூட குளிக்கல அவள், ஆமாம், அதனால் நன்றாக குளித்து தலையிலிருந்து கால் வரை நல்லா குளித்து சர்வலங்கார பூஷணியாக அவளை வந்து அலங்காரம் செய்து அவளை அழைத்து கொண்டு வான்னு சுக்ரீவன் விபீஷணன் கிட்ட சொல்லி அனுப்புறான். அவன் தான் இப்போ நெக்ஸ்ட் ராஜா, அவன் இன்சார்ஜ், எல்லாம் பண்ணிவிட்டு அங்கே வந்த அப்போ வரப்ப வந்து இறங்குறான், பல்லக்கில் வந்து இறங்குறப்ப அந்த வானரர்களுக்கெல்லாம் அடட இவளுக்காகத்தானே நம்ம வந்தோம், அவள் எப்படி இருப்பாள் எப்படி இருப்பாள்னு ஓடி வந்து அவளை வந்து பார்க்கறதுக்காக குழுமிக்கிறாங்க. அப்போ இந்த விபீஷணனுடைய ஆட்கள்லாம் வந்து எப்போப்போ தள்ளிப்போ தள்ளிப்போ அப்படின்லாம் தள்ளி விடுறாங்க. அதை பார்த்த உடனே ராமனுக்கு பத பதைக்கிறது, ஐயோ இவங்களாம் என்னுடைய நண்பர்கள், இவங்களால தான் நான் வந்தது, மொழி நிறுத்துங்க, அவங்கள யாரும் நீங்கள் தள்ள வேண்டாம்னு சொல்லிட்டு நான் கே இறங்கி அவள் வரட்டும் நடந்தே அப்படியே வரட்டும் இவங்க அப்படியே இருக்கட்டும். அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறான், ஒரு பெண்ணுக்கு காவல் என்பது அவளை சுற்றி இருக்கும் வீடு இல்லை, அவள் இருக்கும் வீடு அல்ல, அவள் போட்டுக்கொண்டிருக்கின்ற துணி அல்ல, அவளை சுற்றி எழுப்பியிருக்கும் சுவர்கள் அல்ல, அவர்களை மறைவாக நல்ல ராயல் ஆனர்ஸோட வச்சுருக்கிறது இல்லை, அவள் எப்படி நடந்து கொள்கிறாளோ அதுதான் அவளுக்கு காவல். அப்ப இடத்துல எப்படி நடந்து கொள்கிறாளோங்கிறதுக்கு அவர் சொல்ற வார்த்தை வந்து விருத்தம்னு அர்த்தம், விருத்தம்னு சொல்றார். விருத்தம்னா நீங்க இங்கிலீஷ்ல சொல்றதுனாக்கா கான்டக்ட், ஹவ் யூ கண்டக்ட் யுவர்செல்ஃப். நான் வந்து இப்போ உங்களோட பேசுறப்ப இப்படி கேஷுவலா இங்க இருக்கேன், நீங்க வந்தப்ப நின்றுண்டு உங்களை வரவேற்கிறேன், அது காண்டக்ட். பெரியவங்க யாராவது வந்தாங்கன்னா எழுந்து நிற்கிறேன், மற்ற அவங்க வந்து உட்காண்ட உடனே நான் உட்காடுறேன். ஸோ இடத்துக்கு ஏற்றார் போல நம்ம வந்து அதுதான் காண்டக்ட், அதுதான் விருத்தம். இது வந்து அந்த இடத்துல குணம்னு சொல்லலை, அவள் நீங்கள் அது கவனிக்கணும். அவள் எப்படிப்பட்ட குணம், அவளுடைய குணத்தின் மீது யாருக்குமே சந்தேகம் இல்லை, ராமனுக்கு சுத்தமாக சந்தேகம் கிடையாது. அவன் திருப்பி சொல்கிறான், அவள் நான் அவள் பொன் போன்றவள், அவள் மேலே ஒரு தவறும் கிடையாது, எனக்கு ரொம்ப நன்றாக தெரியும். ஆனால் அவனுக்கு கண்ட தண்ணி வருது சொல்கிறப்பே ராமனுக்கு, ஆனால் ஊர்வாயை பார்த்து நான் பயப்படுகிறேன், ஊர்வாயை பார்த்து நான் பயப்படுகிறேன். அவள் வரட்டும், அப்போ முன்னாடியே சொல்லிடுறான், அவளுக்கு வந்து சுற்றிலாம் எல்லோரும் இருக்கிறதுனால அவள் வந்து கெட்டவன் இல்லை, ஐயோ இவ்வளோ தூரம் எல்லோரும் மேலே விழுற மாதிரி வராங்க, அதனால் அவளுக்கு எதோன்னு இல்லை, அவள் எப்படி நடந்துக்கிறாளோ அதில் தான்ப்பா. அப்பயே அவளுக்கு அதுலேயே அவளுக்கு துணுக்குன்னு போகுது, அவள் எப்படி நடந்து கொண்டாள், அவளை ஒரு பரபுருஷன் தூக்கிட்டு போனப்போ கூட அவனோட அவனை தொடலே அவனை போட்டு அவன் வேணால் கையில் தூக்கிட்டு போனான்னு வருது,
ஆனால் இவள் வந்து அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் அப்படி இருந்தாள் அப்படிங்கிறத முன்னாடியே அவர் காண்பிக்கிறபடி சொல்லிடுறார். அதுக்கப்புறம் இங்கே வந்து அவட்டு சொல்கிறா, சீதை நான் வந்து உன்னை அழிச்சிட்டு வந்ததுக்கு வந்து காரணம் உன் மேலே இருக்கிற பெரிய காமத்தினால் நான் உன்னை தூக்கிட்டு வரல. இந்த இவன் வந்து ராவணன் என்னுடைய மனைவியை தூக்கிட்டு போனாங்கிறது என்னுடைய குலத்துக்கே இழுக்கு, என் வம்சத்துக்கு இழுக்கு. எப்பேற்பட்ட இக்ஷ்வாகு வம்சம், அந்த இக்ஷ்வாகு வம்சத்திற்கு ஏற்பட்ட களங்கத்தை நான் போக்கினேன். அதற்காகத்தான் என்னுடைய விருத்தம், நான் எப்படி நடந்து கொள்ள அங்கே விருத்தங்கிற வார்த்தை சொல்கிறேன், நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அதை நான் நடந்து கொண்டேன். அதனால் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அதை இப்படி செய். அந்த இடத்துல சாரித்திர சந்தேகம்ங்கிற வேர்டு, அதுக்கப்புறம் வரதெல்லாம் சாரித்திரம் சாரித்திரங்கிற வார்த்தை வருது. அதாவது சமஸ்கிருதத்தில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி வருது. சாரித்திரம் சந்தேகம்னா உன்னுடைய நடத்தையில் சந்தேகம் வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. என்னுடைய நடத்தை என்னை பற்றி யாரும் வந்து இழிவாக சொல்ல முடியாதபடி உன்னை காப்பாற்றி கொண்டு வந்துட்டேன். என்னுடைய வம்சத்துக்கு ஏற்பட்ட உபவாதத்தை நீக்கிவிட்டேன். இதை நீங்கள் இன்னொரு இடத்துல கூட பார்க்கணும். ஹனுமன் வரப்பே சொல்லுவான், ஹனுமன் வந்து ஐயோ உன்னை பார்த்தா இப்படி இருக்கு பெருசாக உன்னை தூக்கின்னு போயிடுறேன். உன்ன சீதையை வந்து அசோக வனத்தில் பார்க்குறப்ப தூக்கின்னு போயிடுறேன். அப்போ என்ன சொல்லுவாங்க, நான் வரலாம் பட் ஆனால் அதனால் யாருக்கு கெட்ட பேர், ராமனுக்கு கெட்ட பேர். இப்போ ராமன் பேர் அவன் பொண்டாட்டியை இழந்துட்டான், அவளை அழிச்சுட்டு போய் அவனை வந்து அந்த தூக்கின்னு போனவனை சண்டை போட்டு உதச்சி தள்ளிட்டு என்னை தூக்கிட்டு போகிறதுக்கு வக்கு இல்லாதவன் ஒரு வானரை தமிச்சு போய் அழிச்சிட்டு வரானா. அப்போ சொல்கிறா, நானே நினச்சாலும் ராவணன் தான் என்னுடைய மகிமையினால் நான் வந்து கொண்டிருப்பேன், ஆனால் நான் அப்படி செஞ்சான்னா என் புருஷனுக்கு கெட்ட பேர், பொண்டாட்டியே அவளே பண்ணிட்டான் இவன் எதுக்கு பாயுவேன் அப்படின்னு வந்து கிண்டல் அடிப்பாங்க, அந்த அபவாதம் வரும். அதனால தான் நான் செய்யவில்லைன்னு இது ரெண்டுத்தையும் முன்னாடியே சொல்லிட்டான். அதனால் எல்லாரும் ராமனுக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு இவ்வளோ நாள் பொறுத்துண்டு இருந்துட்டு இங்கே வந்து இறங்கினா விட்டு அவனு தன் கெட்ட பேர் வராமல் நம்ம பார்த்துண்டா விட்டு அடுத்தாப்பில் மக்கள் வந்து என்னதாக இருந்தாலும் இன்னொரு வீட்டில் இருந்தால என்னதாக இருந்தாலும் அவன் என்ன பண்ணாலும் யாருக்கு தெரியும், அப்போ யாராவது பார்த்தாங்களான்னு அப்படின்னு வரப்போ அந்த தாம்பத்திய உறவில் அந்த திருமண உறவில் அந்த ஒரு குடும்பத்தில் அது ஒரு வக்ஷுவாக குடும்ப பரம்பரையில் வந்தவர்களுக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாதுங்கிறதுக்காக உன்னுடைய சாரித்திரம்னாலும் உன்னுடைய நடந்து கொள்ளும் விதம்னு அர்த்தம். அதுக்கு சர அப்படிங்கிற வார்த்தை தான் அதுக்கு ரூட் வேர்டு. சரன்னா மூவிங்னு அர்த்தம். நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க உபனிஷத்துலேயே சத்தியம் வத தர்மம் சர அப்படி இருக்கு. சத்தியம்னா உண்மையை பேசு, தர்மத்தை செய்யின் வராது, தர்மத்தில் படி மூவ் பண்ணுன்னு வரும். தமிழில் ஒரு வார்த்தை சொல்கிறதா இருந்தால் ஒழுகுதல், தர்மத்தின் படி ஒழுகு. ஒழுகுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஆற்றொழுக்குன்னுவோம். ஆறு இப்படி போனால் அப்படி போனால் அப்படி போனால் கல் இருந்தால் எப்படி திரும்பும், அங்கே கல் இருந்தால் அப்படி திரும்பும் இல்லையா. ஸோ இடத்திற்கு ஏற்றார் போல செல்வது தான் தர்மம். தர்மம் என்பது என்றைக்குமே ஒரே மாதிரி இருப்பதில்லை. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறதா இருந்தால் பசுவை கொல்லக்கூடாது, அது தர்மம், சுப்ரீம் தர்மம். ஏன்னா அது வந்து வாயில்லா பிராணி, நமக்காக அது உணவு கொடுக்கறது அது ஒன்றும் பண்ணக்கூடாது. ஆனால் தன்னை கொல்ல வரும் பசுவையும் கொல்லலாம் என்பதும் தர்மம். உன்னை கொல்ல வருதுன்னா அந்த டைத்தில் அது என்ன இது பண்ணுறதுன்னு இருக்கக்கூடாது. அதனால தான் அவளுக்கு கோர்ட்டில் கூட போனீங்கன்னாக்கா மோட்டிவ் அப்பாவாம், நீ கொலத்தை பண்ணனா கூட எதுக்காக நீ கொலை பண்ண, தற்காப்புக்கு. தற்காப்புக்குன்னா அவன் வெளி வெடி வச்சிடறான். ஆனால் அதுதான் தர்மம்ங்கிறது, ஒழுகுதல். அந்த ஒழுகுதல்ன்றதுக்கான வார்த்தைகள் தான் அந்த சரங்கிற வார்த்தையிலேருந்து சாரித்திரம்ன்ற வார்த்தை. ஸோ சாரித்திரம் சந்தேகம் இருக்கிறது இல்லவா, அதை நீ இது வந்து நீ அந்த சாரித்திர சந்தேகத்தை நீக்குவது உன்னுடைய விருத்தம், உன்னுடைய காண்டாக்டில் தான் இருக்குது. என்னுடைய காண்டாக்டை நான் காமிச்சிட்டேன், இனிமேல் இந்த ஒன் காண்டாக்டை நீ காமிக்க வேண்டியது இதுதான் அவர் சொல்லுவார். அப்போ தான் அவர் சொல்லுவார், ஒன்றுமே தெரியாத சாதாரண ஒரு பெண்ணும் ஆணும் பேசுவது போல் என்னிடம் பேசுகிறாயே ராமா, எனக்கு தெரியாதா அப்படின்னு தான் சொல்லிவிட்டு அவளுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. அப்போ வந்து சிதை மூட்டுங்கிறான். என்னோடய ஒரே கேள்வி என்னன்னா, அங்கேருந்து அத்தனை பேரில் ஒருத்தர் கூட தேவையில்லை, சீதை தன்னுடைய பியூரிட்டியை காமிக்க ஏன் யாரும் சொல்லலை? அப்போ யாரும் சொல்லாதப்ப ஏன் ராவணை மட்டும் நீங்கள் திட்டுறீங்க? அங்கே யாராவது ஒருத்தர், ஏன் இவங்க சுக்ரீவன் இருந்தான், விபீஷணன் இருந்தான், பல தேவர்கள்லாம் கூட அவங்க வந்து பூமாரி புழியறதுக்கு ரெடியாக உட்காண்டிருக்காங்க பூ போடுறதுக்கு நின்ற மாதிரி. அப்போ அப்படி இருக்கிறப்ப அவங்க யாரும், ராமா தேவையில்லை, அவள் பவித்திரமானவள், தேவையில்லைன்னு ஏன் ஒருத்தர் கூட சொல்லலை? யாராவது ஒருத்தர் சொல்லியிருந்தா ராமன் வந்து அதை பிடிச்சிட்டுருப்பான்ல. இப்பயே நீங்கள் ஒரு இடத்துல ஒரு பஞ்சாயத்து நடக்குது, ஒரு மேலே நீங்கள் குற்றம் சொல்கிறீங்க, இல்லைப்பா அவன் மேலே இல்லைப்பான்னு ஒருத்தர் வந்தானா அதை பிடிச்சிட்டு நம்ம ஒரு இதுவாக, யாரும் சொல்லலையே. அந்த சொல்லாத அத்தனை பேர் இருந்தாங்களே அங்கே, லக்ஷ்மணன் இருந்தான், பல வானரர்கள் எல்லாருமே, விபீஷணன், சுக்ரீவன், எல்லாரும் இருந்து ஒருத்தரும் வாயை திறந்து இந்த மாதிரி சொல்லாதப்ப ராமன் இப்படி சொன்னதுக்கு யாராவது ஒருத்தர், இல்லை தேவையில்லை ராமா சொல்லாமல் ஏன் விட்டாங்க? அப்பயே ராமனை மட்டும் நீங்கள் சொல்லுங்க அந்த இடத்துல நியாயமா? அந்த இடத்துல ராமனுக்கே அதுதான் ராமன் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறார். நான் அவளை நம்புகிறேன், அவள் யார்னு எனக்கு தெரியும், எனக்கு அவள் வந்து ப்ரூவே பண்ண வேண்டாம். ஆனால் நான் இப்படி சொல்லி கூட எல்லாரும் வாய்மூடின்னு கிடக்குறீங்களே,
அதனால் வேறு வழி இல்லை, அவள் காமிச்சுக்கணும். அவள் சிதையை மூட்டுன்னா அந்த சிதையின் உடனே எரிகிற தீன்னு நினைக்கணும். இங்கே போட்டு ஸ்ரீலங்காவில் போனீங்கன்னா அந்த ஊர் ஜனங்கள் சொல்கிறது பெருமை வந்து தீமிதித்தல் தான் பண்ணான், தீமி அந்த சிதை மூட்டி நம்ம இப்போ கூட சிதை மூட்டுவாங்க, அது வந்து தீ அடங்கினவுடனே அதை நடந்து போகிறது அப்படின் தான் தீமிதித்தா பண்ணுறது. ஓரளவுக்கு இதே தான் அவனுக்கு திரௌபதி கூட பண்ணுறான். திரௌபதியும் அவள் வந்து ஏன்னா திரௌபதியை தான் வந்து கலங்கப்படுத்துகிற மாதிரி பேசிடுறான். யார் துரியோதனன் என்னோடய தொடையை காமிச்சு இதெல்லாம் பண்ணவே அவள் அந்த முடியை வந்து இது பண்ணிட்டு உன்னுடைய தொடையை வெட்டி அந்த உடச்சி அந்த ரத்தத்தை நான் தலையில் பூசுற மட்டும் என் தலையில் முடிய மாட்டேன் நான் வந்து உட்காண்டிருக்கேன். அதுதான் பீமன் பண்ணி முடிய வச்சு பண்ண அப்புறமும் என்னதான் இருந்தாலும் என்னோடய எனக்கு ஒரு இழுக்கு பேர் அவ்வளோ யாரும் தொடலை ஒன்றும் பண்ணலை இருந்தாலும் என்னோடய பேர் கலங்கப்பட்டு போச்சு, அதனால் என் பேர் என்னுடைய கலங்கத்திலிருந்து நான் நீக்கணுங்கிறதுனால அக்னிதேவன் மேலே நான் நடக்கிறேன் அவள் தீமிதி பண்ணுறா. அவள் அதை வச்சு தான் இன்றைக்கும் பாருங்கள் திரௌபதி அம்மன் கோயிலில் தான் உங்களுக்கு தீமிதி நடக்கும். தீமிதி நாகனார்னு சங்ககாலத்துலேயே ஒரு புலவர் இருந்திருக்கார். அப்போ அப்போலேருந்தே அதாவது வேளிர்கள் வராங்க இல்லையா அவங்களோட தான் இந்த தீமிதி, அவங்க தான் இந்த பாண்டவ இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அவங்க தான் ராவண வதம்லாம் பண்ணுறதெல்லாம் நீங்கள் எந்த கோயில் பார்த்தீங்கன்னா அது வந்து அங்கேருந்து வந்தவங்களோட கோயிலாக தான் இருக்கும். திரௌபதி அம்மன் கோயிலில் பண்ணுறது, அப்புறம் அம்மன் கோயிலெல்லாம் ஆரம்பித்து இப்போ வந்து ஆண் தெய்வங்களுக்கும். ஆனால் என்னென்னா அலீஜியன்ஸ் டு தட் காட், இந்த கடவுளை தவிர எனக்கு வேறு யாரும் கிடையாது, இந்த கடவுள் தான் எனக்கு முழுமதி, அந்த கடவுள் என்னை காப்பாற்றும், நான் தீயில் நடந்தாலும் அந்த கடவுள் வந்து எனக்கு ஒன்றும் பூமிதின்னு அதை சொல்கிறது நம்ம. ஆமாம் ஆமாம், பூமிதிங்கிறது அந்த வழக்கம் அன்றையிலேருந்தே இருந்திருக்கு. சீதை அந்த மாதிரி பண்ணியிருக்கா, திரௌபதி அப்படி பண்ணியிருக்கா, இன்றைக்கும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களை சொல்லுங்களேன், இவங்க ஏன் பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க இவங்களும், இவங்களுக்கு என்ன யாராவது இதுவாகிடுதா காரணம் மழை இன்றைக்கி வேறையாக இருக்கலாம், இன்றைக்கி அந்த காரணங்கள் மறந்து போய் இன்றைக்கி அவங்க வந்து என்ன சொல்கிறதா இருக்கலாம், எனக்கு இது இந்த நடக்கணும் இதுக்காக வேண்டின்ட்டேன்னு சொல்லலாம். அன்றைக்கு அவள் வேண்டிக் கொண்டதும் என்ன, நான் வந்து ராமன் மீது நான் வந்து அவனைத்தான் நினைத்தேன், வேறு யாரும் நினைக்கவில்லை என்றால் இந்த அக்னி என்னை காப்பாற்றட்டும். அப்போ வந்து இன்னொரு வார்த்தையும் சொல்கிறான், நம்மளுடைய சுற்றி இருக்கிற காலம், காலங்கிறது யார், சூரியன் சந்திரன் காலம், நம்மை சுற்றி இருப்பது வாயு, நம்மை சுற்றி இருப்பது பூமி, நம்மை சுற்றி இருப்பது பகல் இரவு, பகலுக்கும் இரவுக்கும் இரவுக்கும் பகலுக்கும் நடுவில் இருக்கிற சந்தியா காலங்கள், இந்த தேவதைகளை தான் கூப்பிடுறான். இவர்களுக்கெல்லாம் தெரியும் நான் வந்து சுத்தமானவள் என்று. அப்படி என்றால் இந்த அக்னி என்னை காப்பாற்றட்டும். அதுக்கப்புறம் பாருங்கள் அடுத்த நிமிஷம் அதுவான விட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருப்பாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒற்றுமை இருந்திருக்கிறது. இவர்கள் சிறந்த தம்பதிகள், வெற்றிகரமான தம்பதிகள், தங்களுடைய குல ஆச்சாரம் குல அபவாதம் வராமல் இருப்பதற்காக அவர்கள் அதே தான் செய்தாங்க. இதே தான் வந்து உங்களுக்கு அந்த ப்ரெக்னென்சி மேட்டர்லையும் அந்த இடத்துல வர சுச்சுவேஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, ராமன் வந்து அவனை வந்து எல்லோரும் வந்து ஒற்றர்கள் இவங்கெல்லாம் வந்து நாட்டில் என்ன நடக்கிறதுன்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ வந்து ஆஹா எல்லாம் ரொம்ப பிரமாதமாக நடக்கிறது அது நடக்கிறதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. சரி என்னை பற்றி ஏதாவது தவறாக பேசுகிறவங்க யாராக இருக்காங்களா, ராமன் சரியாக இருக்கவில்லைன்னு யாராவது சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்குறேன். ஒரிஜினல் இப்படி தான் வரும், வண்ணான்லாம் வரமாட்டான். இந்த மாதிரி வரப்போ பலரும் சொல்கிறார்கள்னு வரும், சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது. இல்லை நீ சொல்லு பரவாயில்ல என்ன நடக்கிறது, பலரும் சொல்கிறார்கள் தான் ராமனே யாம் வீட்டிலே அந்த பொண்டாட்டியும் வந்து வந்து வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு தன் மனைவிகளை கூட ஏசி பேசுகிறாங்க. ராஜாவே அப்படி இருக்கிறப்ப நமக்கு என்ன அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கிறது ராமா அப்படின்னு சொல்லவே தான் ராமனுக்கு துணியும் அப்படியே உடையோட கண்ணில் தண்ணி வந்துடுது. அவனுக்கு தெரியும் என் பொண்டாட்டி சொக்க தங்கோ தானே தன் மேலே என்ன தவறு இவங்க அப்படின்னு நினைக்கிறப்ப உடனே தன்னுடைய பிரதர்ஸை கூப்பிட்றாங்க. லக்ஷ்மணன் பரதன் சத்ருகுணன் வர வச்சு இந்த பாருப்பா இந்த மாதிரி பேசுகிறாங்களாம், இந்த சமயத்தில் நான் என்ன செய்கிறது, நான் வந்து நல்ல சீதையை வந்து அவளுக்கு ரொம்ப நாளாகவே வந்து காட்டில் இருக்கணும்னு ஆசை, வால்மீகி ஆசிரமம் இருக்கிறது அந்த ரிஷியோடைய இதில் போய் அவள் வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறான். அப்பையும் ஏன் ஒரு பிரதர் கூட வேண்டாம் வேண்டாம் உனக்கு பிடிக்கல நான் எங்கள் வீட்டில் வந்துருக்கட்டும், இல்லை அவள் ஜனகர் அவள் அம்மா வீட்டுக்கு போகட்டும், நீ வந்து இந்த காரியத்தை செய்யக்கூடாது, ஏன் ஒருத்தர் கூட சொல்லலை, சுற்றி இருக்கிறவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் பழி வந்து ராமன் மேலே. இது எப்படி இருக்குன்னா ராமன் வந்து சூழ்நிலை கைதியாக இருந்தார், சீதை வந்து அந்த விக்டிம் ஆஃப் த சர்க்கம்ஸ்டன்ஸ் அந்த சூழ்நிலையினால் பாதிக்கப்பட்டவளாக இருந்தார். ரெண்டு பேருமே அவங்களுடைய கண்ட்ரோலில் இல்லை. அப்போ அவங்க தெய்வமா அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ட்ரையிங் சுச்சுவேஷனில் கூட அவங்க எப்படி நின்றாங்க, அதனால் அவர்கள் தெய்வமானார்கள், அதனால் அவர்களை தெய்வமா. சரி ராமாயணமோ மகாபாரதமோ படிக்கிறதுக்கே என்ன காரணம்னாக்க, இப்படிலாம் நடந்திருக்கே இதுக்கு நடுவுலையும் எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும்னு அவங்க இருந்து காமிச்சிருக்காங்க இல்லையா. இப்போ இன்னைக்கு சாலமன் பாப்பியா சொல்கிற விஷயத்தை படி பார்த்தீங்கன்னா வெற்றிகரமான திருமணம் அவர்கள் ரொம்ப நாள் ஒன்றாக வாழலை, வெற்றிகரமான திருமணம் அவங்களுக்கு, ஏன்னா அவங்க ஒத்தருக்கொத்தர் விட்டு கொடுத்து நம்ம நம்முடைய குல பெயரை கிடைக்காமல் இருக்கணும், வீட்டுக்கு பெயரை கெட்டு பெயரை விட வரழைக்கக்கூடாது,
நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர் வரவழைக்க கூடாது அப்படின்னு இருந்தாங்க. இன்றைக்கும் இன்றைய முந்தைய தலைமுறையை பாருங்கள், அப்படி தானே இருந்தாங்க. அப்படின்னு நான் போய் டைவர்ஸ் பண்ணிட்டு போகிறேன், அதுவாக போகிறேன், இல்லை எவனா ஒருத்தர் இது பண்ணால் கூட ஒரு அவங்களுடைய சூழ்நிலைகள் ஏதாவது ஒரு கெட்ட பெயர் வரப்படி யாரோடய பேசினேன் இல்லை அவனோட போனேன் சுற்றினேன் அந்த மாதிரி பேச்செல்லாம் வராமல் பார்த்துக்கிறாங்கல்ல. இல்லை இளையத்தரமுறையில் அப்படி இருக்கான்னு அதை பற்றி நான் பேச விரும்பலை. ஆனால் அதை பற்றி தான் அந்த பட்டிமன்றத்தில் வரப்ப அவர் அதோடைய அவர் சொன்ன அந்த ஒரு முடிவை வந்து எல்லாருமே ஏற்றுண்டாங்க, ஏற்றுக்கொள்கிறபடியே இருந்தது. அப்படித்தானே இவர்கள் வாழ்ந்தார்கள். அதனால் நீங்கள் எப்படி ராமனை நீங்கள் அங்கே சொல்ல முடியும்? அந்த சமயத்துலேயும் ஏதாவது ஒரு பிரதர் வந்து வேண்டாம்னு சொல்லியிருந்தார். அங்கேருந்து கொண்டு போய் விடுறாங்க. அதே சுமந்திரன் தான் வந்து தேர ஓட்டின்னு போகிறான். அதே சுமந்திரன் தான், அதாவது தேரோட்டி தான் அன்றைக்கும் ராமனை கொண்டு போய் காட்டில் விட்டது. அப்பயும் அழுதவன், இப்பயும் வந்து இல்லையே வேண்டாமே அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை சொல்லலாம். அந்த மக்கள் சொல்கிறாங்க, ராஜா சொல்கிறாங்கன்னு நீங்கள் சொல்லலாம். ராஜா சொன்னதை நான் எப்படி நான் வந்து எதிர்ப்பேன், மாற்றுக்கருத்தை அவன் சொல்லுவேன்னு சொல்லலாம். அந்த ஜனங்கள் வந்து ராஜா சொன்னதுக்கு எதிராக தானே சொன்னாங்க. நீங்களும் அந்த ராஜா கீழே இருக்கிற பிரஜைகள் தானே, சொல்லலாம் இல்லையா? ஏன் நீங்கள் ஒரு வார்த்தை திறக்கலை, வாய் திறந்து சொல்லலை? அவள் வந்து வால்மீகி ரிஷிகள் ஆசிரமத்துலேருந்து எல்லோரும் அழிச்சிட்டு போகிற மட்டும் இங்கேன்னு பார்த்துட்டு அழுத கண்ணோடு தான் திரும்பி வருவாங்க. அதனால் அன்றைக்கு ஊர் வாய் தர வந்த மாதிரி இருக்கு. நீங்கள் பஞ்சாயத்து நீங்கள் நினச்சிக்கோங்க, சினிமா படத்தில் வர பஞ்சாயத்தில் சப்போர்ட்டுக்கு வரல யாரும். சப்போர்ட்டுக்கு வந்திருந்தால் ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். சப்போர்ட்டுக்கு வராததுனால இவங்க ரொம்ப ஹையஸ்ட் ஸ்டாண்டர்டாக இவங்க இருந்தாங்க. ஆனால் இவங்களை தான் நம்ம உட்காந்து ப்ளேம் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அதனால தான் இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா, இந்த பேச்சு காலம் காலமாக இருந்து வருகிறது. இன்றைக்கு மட்டுமல்ல, இது எப்படி தெரியறதுன்னா, வீரராஜேந்திரன் நான் சொன்னேனிங்கன்னா, ராஜேந்திர சோழனுடைய பிள்ளை அந்த கன்னியாகுமரி கல்வெட்டில் ராமனை பற்றி நிறைய எழுதியிருக்காரு. அதில் வந்து அவர் சொல்கிறாரு, இந்த ராமன் குரோதத்தினால் ராவணனை கொல்லவில்லை. குரோதம் கோபம் அவன் மேல் வெறி ஆத்திரம் கிடையாது, குரோதத்தினால் கொல்லவில்லை. காமத்திற்காக சீதையை திரும்ப பெறவில்லை. ஏனென்றால் அவன் ஒரு அரசன் என்ன செய்ய வேண்டுமோ அந்த டியூட்டியை செஞ்சான் அவன். அதனால தான் அவன் சூத்திரனான ஒரு சம்பூகனுக்கும் அந்த தண்டனையை கொடுத்தான். அதனால தான் நிறைமா கர்ப்பிணியாக இருந்த தன்னுடைய மனைவியையும் காட்டில் விட்டான். அன்றைக்கே அவங்க வந்து புரிஞ்சு போச்சு, அவன் வேணுட்டு செய்யலை. அந்த இடத்துல அவன் சூழ்நிலை கைதி. அப்போ ராவணை ஏன் பிளேம் பண்ணுறீங்க? அது வாயை திறக்காத இல்லை அலர் சொன்ன பழிச்சொல் சொன்ன அந்த சமுதாயத்தை தான் நாம் குறை சொல்ல வேண்டும். அன்றைக்கு அந்த சமுதாயம் அவர்களை வாழ விடவில்லை. இன்றைக்கும் நீங்கள் அவர்களை வாழ விடாமல் பேசுகிறீங்க. இன்றைக்கும் அந்த அப்பேற்பட்ட ஒரு டிவைன் கப்பிளை வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக நினச்சிருக்கிற இந்துக்கள் மனம் புண்படும்படி நீங்கள் செய்கிறீர்களே, அது எந்த விதத்தில் நியாயம்? அதுதான் நீங்கள் செய்வது தான் மத அரசியல். ஆனால் நீங்கள் இது செய்கிறதுனால இங்கே பிஜேபிக்கு வலிக்கும்னு நினச்சி பண்ணுறீங்களே, பிஜேபிக்கு வலிக்கிறதோ இல்லையோ, எவ்வளோ இந்து மக்களுடைய மனம் புண்படுகிறது. அதையும் நீங்கள் ஒரு அரசனாக இருக்கிறவன் எல்லாருக்கும், ராமன் வந்து அரசனாக இருந்து மக்கள் சொல்கிறபடி நடந்துட்டுவன், நீங்கள் மக்கள் சொல்கிறபடி நடந்துட்டீங்கன்னா இந்துக்கள் மனம் புண்படுறபடி இப்படி நடந்து போய்ங்களா? நீங்கள் வந்து பொங்கலுக்கு நீங்கள் எல்லாருக்கும் சேர்த்து பொங்கல்னு சமத்துவமாக்கிட்டீங்க, தீபாவளிக்கு சொல்கிறது, அதெல்லாம் நான் கேட்கல. நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கங்க, வேணான்னு சொல்லலை. நாங்கள் ஏதோ வாழ்ந்துட்டுருக்கோம், எங்களதில் நீங்கள் இங்கே வந்து இன்டர்ஃபியர் பண்ணுறீங்க, இதுதான் எங்களோட கேள்வி. கண்டிப்பா அந்த கேள்விதான் மக்களும் கேட்டுருக்காங்க. அதுக்கான பதில் 2024 கொடுப்பாங்கன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். உங்கள் பொன்னான நேரத்தை எங்கள் தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி.